ஹலோ மக்களே, இது உங்கள் ஜி ஃபைட்டர்ஸ் தமிழ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ரைட் அவுட் ஹீரோஸ் என்ற நியூ கேமில் வந்து இந்த கேமில் வந்து எந்த மாதிரியான டைமண்ட் புடுங்குற ஈவெண்ட்டெல்லாம் விடுறாங்க, அதை பற்றி தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கேமை பற்றின ஒரு வீடியோ வந்து நேற்று நைட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது யாராச்சும் பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. அதை பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும் கைஸ். அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஒரு கேம், இந்த ஒரு வீடியோ கூட சொல்லலாம். பட் இந்த ஒரு வீடியோவில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ஒரு ரைட் அவுட் ஹீரோஸில் மட்டும் லாகின் பிரச்சனை கொஞ்சம் இதாக இருக்குது. ஏதாவது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பெயிண்ட் அக்கௌண்ட் ஒரு இதை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இது லெஃப்ட் சைடு செகண்ட் இது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த இதில் ஃபேஸ்புக் மூலயமா நீங்கள் லாகின் பண்ணணும்னா, பட் அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த கேமை வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இந்த இதை கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஐடியா ஏதாச்சும் கோடு இந்த மாதிரி கேட்கும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் விளாண்டுதான் அவங்கள்ட்ட கேட்டு கூட கொடுக்கலாம். கேட்டு இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதனையும் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்ற மாதிரி தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட், இது பெயிண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் சாரி மேட் யுவர் அக்கௌண்ட் நவு டு அவேட் டேட்டா லூஸ்ன்ட்டு இருக்கும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுற மாதிரி தான் சொல்லுது. அந்த பெயிண்ட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஜிமெயில் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூணு இது இருக்கும். பட் ஃபேஸ்புக்கை பற்றி நானும் லாகின் பண்ணி பார்க்குறேன், பட் லாகின் ஆக மாட்டேங்குது, ஏன் தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரைட் அவுட் ஹீரோஸில் எப்படி லாகின் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். அதாவது இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பேன் ஆகிறதுக்கு முன்னாடியெலாம் நல்லா லாகின்லாம் ஆகத்தான் தெரிஞ்சிச்சு. இந்த கேம் வந்து எப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் பேன் பண்ணாங்களோ அப்போ இருந்து இந்த கேமில் வந்து இந்த லாகின் இது வந்து சரியாக ஆக மாட்டேங்க. ஒருவேளை அடுத்த அப்டேட்டில் கூட லாகின் ஆனால் ஆகும். அப்படி லாகின் ஆனால் அதுக்கு தனியாக வீடியோ சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சாத்தனுக்கு ஸ்டோக்கன் மூலியமாக தான் விளாட முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்டெல்லாம் கொடுத்து அந்த அதுக்குள்ளே இந்த மாதிரி டைவெண்ட்டு கொடுங்குற ஈவெண்ட்டு இந்த இதில் எந்த மாதிரி விட்ருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இதுக்கு முந்தின வீடியோ யாராச்சும் பார்க்காம தான் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாத இதுக்கு இந்த முந்தின வீடியோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். அது என்னதுன்னா சின்ன குழந்தைங்க வந்து பார்த்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கார்ட்டூன்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தோம். அதாவது நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த நேற்று வந்து இந்த ரைட் அவுட் ஹீரோஸ் அந்த கேம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணது அடுத்த செகண்டே நான் அந்த ஒரு பென்டன் ஏலியன் ஃபோர்ஸுன்ற மாதிரி ஒரு பென்டன் கார்ட்டூன் சீரீஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது யாராச்சும் பார்க்காம தான் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாலும் அதை பார்க்க சொல்லுங்கள். இந்த உங்களோட சேனலை ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட பார்க்க சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ரைட் அவுட் ஹீரோஸில் வந்து எந்த மாதிரியான இவங்க வந்து டைமண்ட் புடுங்க வைக்கிறாங்க, அதாவது நம்மளோட துட்டலை எப்படி கதைக்க வைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து நேற்று வந்து என்னென்ன சொன்னிட்டு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம். ஓகே, இந்த இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அவத்தார் மாதிரி இருக்கும், அதுதான் உங்களோட ப்ரொஃபைல் இது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி இது மாதிரி இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விளாட லெவல் கூட கூட வந்து இதில் மேலே இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. கீழே இருக்க ரிவார்ட்ஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் துட்டை கொடுத்து இந்த இதை அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் துட்டெல்லாம் செலவே பண்ணாதீங்க. அடுத்து இந்த சீசன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எலர்ட் பாஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் மேலே கடைசி பார்த்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் கப்பல் ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஹீரோஸு சீசன் பாஸ்ஸு ஸ்டோரேஜ் இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். இதை பற்றி நல்லா தெரியும்னா இன்றைக்கி அதுக்கு இதுக்கு முன்னாடி நேற்று அப்லோட் பண்ண நேற்று நைட்டு அப்லோட் பண்ண வீடியோ பார்த்ததாங்க உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ஈவெண்ட்ஸும் எந்த மாதிரி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம். எந்தளவுக்கு நம்மகிட்ட துட்டை விடுங்குறாங்கன்றதையும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம் கைஸ். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டுன்ற ஒரு ஈவெண்ட் இது மாதிரி இருக்குது. அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹீரோஸோட ஃபேஸு நெக்ஸ்ட்டு ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே டாப்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். துட்டை கொடுத்து இந்த இதை டாப்அப் பண்ண சொல்கிறாங்க, அதில் நீங்களே பார்த்தாலே தெரியும். பட் இந்த டாப்அப் பண்ணுறது காசு வந்து அந்த ஃபாரிங் டாலர் இது மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பட் அந்த இதில் நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா நம்மளும் டாப்அப் பண்ணலாம். அதுக்கடுத்து அந்த பாக்ஸ் ரெட் கலர் பாக்ஸ் பார்த்தா இந்த ஒரு ஈவெண்ட் இருக்குது, இதுவும் டாப்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டாப்அப் பண்ணுற ஒட்டுமொத்தமா இருக்கும்.
இந்த இது என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ட்ரா ஒன்று இருக்குது. அந்த 40 டோக்கன், அந்த பிங்க் கலர் டோக்கன் வச்சு நீங்கள் சுற்று இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீல இருக்கிற ஐட்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீன்னா அதனால தான் நானும் ஒன்று ஒன்று சுற்றி விட்டேன். அந்த கன்று மட்டும் கிடச்சிருக்கு, டிக்க ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இதில் எமோட்டர்லாம் இருக்குது, எமோட்டர்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட்டு அந்த பிங்க் கலர் அந்த டோக்கன் வந்து நம்ம டாப் அப் பண்ணி தான் அந்த டோக்கன் வாங்குற மாதிரியும் இருக்கும். நான் இருந்தாலும் 20 டோக்கன் வச்சுருக்கேன். பட் அந்த 20 டோக்கன் எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேங்க. இந்த எமோட்டை கரெக்டாக உண்மையிலே எமோட்டை நல்லா திரும்பி இருக்குது. பட் அதுக்காண்டி டாப் அப் பண்ணணுமா கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஷாப் இருக்குது. இந்த இதில் ஷாப் இந்த இதில் எந்த மாதிரியான இருக்குது பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்து மேலே ஒரு இது ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஹீரோஸோட ஸ்கின்னில் இருக்குது. அந்த ஸ்கின்னுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் டோக்கன் மாதிரி இருக்குது. அதை தான் அது எந்த சீவனில் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு வந்து நினைக்கிறேன் கைஸ். பட் இப்போதைக்கு அது நம்ம எப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு லெவல் ஹீரோஸ் இந்த மாதிரி நெருப்பு இதில் ஹீரோஸோட ஸ்கின் இது மாதிரி தான். இதுக்குள்ளே நீங்களும் டாப் அப் பண்ணி அந்த டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்லாம் ஏதாச்சும் டோக்கனை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஈவெண்ட் கொடுக்கணும், கிட்டத்தட்ட அதே மாதிரி கூட சொல்லலாம். இது இப்போ நீங்கள் ஒரு மிருகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு பெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இது உங்களுக்கு வெஹிக்கிள் மாதிரி தான், இது மேலே ஏறிந்தால் நீங்கள் சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கேம் பிளே போகும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெப்பன்ஸை பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸோட ஸ்கின்னில் இருக்குது. அதாவது ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு வெப்பனுக்கு சொல்லிடணும், அந்த வெப்பனோட ஸ்கின் தான் இருக்குது. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டோக்கன் இந்த டோக்கன் கிடைக்கிறதுல ரொம்பவே ரேர் கைஸ். இது இந்த குதிரை எல்லாமே நெக்ஸ்ட் இந்த குதிரையில் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட அந்த டைனோசருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்த டைனோசர் மாதிரி தான் இருக்கும். உங்களோட வெஹிக்கிள் இது மாதிரி இருக்கும், அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். நீங்களே இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதில் கூட வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இதில் போய் பார்த்துலாம். இந்த இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு 2 ஹீரோஸ் இது மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏதோ பாஸ் மாதிரி இருக்குது, சீசன் பாஸ் மாதிரி இருக்குது, ஒருவேளை எலர்ட் பாஸில் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஐபின்ட்டு 75% இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா ஏதோ டாப் அப்புக்குள்ளே போகுது. டாப் அப்புக்குள்ள இது போனாலே நீங்கள் வந்து தயவு செஞ்சு செய்யணும். ஏகப்பட்ட டாப் அப் இது வரும்போல இருக்குது. எப்படி இவங்கன்னா நல்லா தான் கொள்ளடிக்கிறாங்க துட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். அந்த விஐபி அது கீழே பார்த்தா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ இது இருக்கும், உள்ளக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா மொக்க மொக்கையானது தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ் இது அது கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாராச்சும் கிஃப்ட் இந்த இது பண்ணிங்கன்னா அங்கே உங்களோட ஃப்ரெண்டு ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல இருக்குது. அதில் அந்த டோக்கனுக்குள்ளே துட்டு வேணும், அதனால நல்லா அதெல்லாம் செஞ்சு கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவ்வளோ இல்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டருக்கு டைமண்ட் இதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். டைமண்ட் ஈஸியாகவே ஒரு இது வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்குது. இந்த எமோட்டை வாங்கிட்டேன், 200 டைமண்ட் தான். இந்த இதில் டைமண்டில் நீங்களாம் செலவு பண்ணதில் வேண்டியதில். நெக்ஸ்ட் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைட் அவுட் ஹீரோஸில் இருக்கிற எல்லாம் ஒட்டுமொத்த ஹீரோஸ் தான் இருக்குது. இதெல்லாம் டைமண்ட் கொடுத்து வாங்கினா வாங்க, அந்த பிங்க் கலர் டோக்கன்லாம் வச்சு வாங்காதீங்க. அது கம்மியாக தான் கொடுத்து வாங்கலாம். பட் அந்த பிங்க் கலர் டோக்கன்லாம் நீங்கள் டாப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அநியாயம் பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்குன்ற மாதிரி இருக்குல்ல, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் இருக்கேன். பட் இந்த ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார் ஃப்ரீ இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ இது மாதிரி பக்கத்தில் 60 நான் சொன்னவங்க தான் அந்த டோக்கனுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணி தான் ஆகணும். ஐயா, இங்கே நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சில பண்டல் இது மாதிரி குட்டி குட்டி வேண்டியதாக இருக்கும். அந்த இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ ரைட் சைடில் அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த இதை அதாவது 60 இது ஏதாச்சும் கொடுத்து அந்த டோக்கன் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணால் இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கலாம். 10 இது மேக்ஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்பின் பண்ணி கிடைக்கலாம். உங்களுக்கு எம்எட்டு இதை கூட கிடைக்கும், மொக்கையான ஐட்டம்ஸ் இது கூட கிடைக்கும் கேஸ். இதெல்லாம் நம்ம சும்மா பெயிண்ட் அடிக்க ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் குதிக்கும்போது ஒரு எஃபெக்ட் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இது மாதிரி இருக்குது. பட்டு நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துக்கலாம். அதாவது ஹீரோ ஸ்கின் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஒரு கேரக்டர் வச்சுருப்பீங்களா, அந்த கேரக்டரோட ஸ்கின் இது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு அளவு இருக்கும். இந்த இதுக்குள்ள ட்ரெஸ்ஸு வேண்டாம், தனியெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு ஒரு கேரக்டருக்கும் இந்த பைரட் கேரக்டர்லாம் இருக்குது. ஓகே, டீமில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, எப்படி இருக்கா உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஷே இல்லையே சொன்னேன். அதாவது ஆன்லைன் ஃப்ரெண்டியை உனச்சு கூப்பிடுவான்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் உங்களோட வெஹிக்கிள் தான். பட் ஒரு ஒரு டைனோசருக்கு கலர் அடித்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கேம் பிளே பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிறக்க வெப்பன்ஸில் சும்மா அதாவது நீங்கள் அவங்களுக்கு கேம் விளாடும் போது அங்கங்கே கிடைக்கிறது தான் இந்த வெப்பன்ஸில். எந்த ஹீரோஸ் எந்த கேரக்டர்னு தெரியும் விளாடலாம். பட் குறிப்பிட்ட வெப்பன் தான் ஒரு ஒரு ஹீரோட்டுக்கும் ஒரு ஒரு தேவையான வெப்பன் இருக்கும். அதை மட்டும்தான் அந்த ஹீரோ வச்சு விளாடும் மாதிரி இருக்கும். பட் இப்போ நீங்கள் பார்க்குற வெப்பன் இந்த ஸ்கின் இது இல்லை, எந்த ஹீரோ வேணால் வச்சு விளாடலாம். கை சின்மையிலே வேறு லெவலில் அடிக்கும் உங்களுக்கு கேம் பிளே. அப்போயும் நாங்கள் வந்து காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எப்படி ஃப்ரீ ஃபயரில் வந்து குதிக்கும்போது இந்த இது வந்து நீங்கள் அந்த ஒரு பலூன் ஷிப்பு மாதிரி இருக்கும். அதில் குதிக்கும்போது இந்த மாதிரி எஃபெக்ட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எஃபெக்ட் இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டுக்கு பதிலாக அந்த ட்ரோன் இது மாதிரி இருக்கும். இப்போ ஓகே, இப்போ நம்ம இந்த எமோட் இது மாதிரி பார்த்துக்கிட்டோம். இந்த இதில் ஆக்ஷன் பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோத்தில் இதுலேயாச்சும் பெயிண்ட் ஸ்ப்ரே அடித்து அந்த பெயிண்ட் இது வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கடைசி பார்த்தா இந்த மாதிரி தான், அதாவது ரூம் கார்டு, நேம் சேஞ்ச் கார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கொடுத்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஒன்றாச்சும் பிடிச்சிருந்தா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பைப்பில் வேறு லெவலில் செய்கிறாங்க கைஸ். ஒரு இந்த இந்த ரைட் அவுட் ஹீரோஸ் இந்த கேமை தயாரித்த வந்து ஒரு ப்ளே பாயாக இருப்பான் போல இருக்குது. வேறு லெவலில் யோசிச்சு பண்ணியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டும் சாரி துட்டு பிடுங்குற ஈவெண்ட்டும் சொல்ல முடியாது, துட்டு பிடுங்காத ஈவெண்ட்டும் சொல்ல முடியாது. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பனி இது மாதிரி இருக்குது. ஏதாவது இதுவும் ஒரு வெஹிக்கிள் இது மாதிரி தான் இந்த இது. இந்த ஸ்கின்னு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் டோக்கனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரே ஒரு டோக்கன் இது மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஸ்பின் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே, ஒரு ட்ரோன் இது மாதிரி கிடச்சிருக்கேன். ஓகே, இதில் இது மேலே ஏறிந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து இறங்கவே முடியும். எப்படி ஸ்கேட் போர்டு, ஃப்ரீ ஃபயரில் ஸ்கேட் போர்டு அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டுகளில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிச்சம் இருக்கிற கீழே இன்னும் ஒரு சில இதில் இதிலே பார்த்துலன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிஃபெண்டோட ஸ்கின் இதில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இது மாதிரி இருக்குது. அந்த இதில் உங்களுக்கு இந்த இதை ஸ்பின் பண்ணிங்கன்னா பட் இந்த இதில் டோக்கனில் வேலைக்காகுது. ஸ்பின் பண்ணால் அந்த மட்டும்தான் ஸ்பின் பண்ணும். நானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வேறு ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போகுது. ஓகே, நீங்கள் அந்த 600 சாரி 100 அப்படி 980 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேரக்டரும் நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டு சாரி பெட்டு சொல்கிறேன். அந்த வெஹிக்கிள் கூட நம்ம சொல்லிக்கலாம். இதை ஒரு குதிரை வெஹிக்கிள் இது மாதிரி தந்திருக்காங்க. சினிமாவிலேயே பார்க்குறதுக்கு நெருப்போட வேறு லெவலில் மஜாவாக தான் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ஸ்பின் பண்ணணும்னு நினச்சோம்னா துட்டு வேறு லெவலில் போயிடும். ஓகே, இந்த இதில் நீங்கள் ஏதோ ஸ்பின் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஏதாச்சும் எமோட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டது தருவாங்க. ஸ்டார்டிங் எமோட்டில் இருக்குது. ஒருவேளை இதை பார்த்து தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் பசங்க காப்பி அடிச்சிருப்பீங்களோ. ஏன்னா இந்த இதில் லவ்வர்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட எமோட்ஸ் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது கைஸ். உண்மையிலே நீங்கள் ஒரு லவ்வர் இருந்தால் இந்த கேம் விளாடலாம், பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது இந்த ஈவெண்ட்டில் தான் ஃப்ரீ ஈவெண்ட் ஏதாச்சும் இருந்தால் வரும். ஓகே, இந்த ராக்கெட் இது மாதிரி இருக்குது. இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க. பட் எல்லாம் மொக்க மொக்க ரிவார்ட்ஸாக இருந்தால் இருக்கும். அவ்வளோ ஒர்த்தாக கேட்டிங்கன்னா இல்லைன்ட்டு தான் சொல்லுவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் போயிடலாம். ஓகே, இந்த இதை பார்த்துக்கலாம். மந்த்லி சிங்கிங் இருக்குது, அதாவது மந்த்லி லாக்கின்னு ஒரு மாதத்துக்கு ஒரு கலண்டர் இது மாதிரி தந்துடுவாங்க. காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இதில் இருக்க ஏதாச்சும் ஒன்று டைமண்ட்ஸு, இந்த எலட் பாஸ் பேஜு, இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பறவை மாதிரி ஒரு டோக்கனு இந்த மாதிரி ஏகப்பட்டது தர்றாங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பார்த்தோன்னா 2 ஃபாலோ இருக்கும். இந்த இதுக்கு 2 ஃபாலோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் இதில் ஃபாலோ பண்ணுற மாதிரி சும்மா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைம் அப்போ நீங்கள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போயும் டைமண்ட் இதை தருவாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது லாகிங் ஆப்ஷன் மாதிரி தான். இந்த இதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் அப்டேட் பண்ணுற மாதிரியும் நெக்ஸ்ட்டு டைமண்ட்டு இந்த மாதிரி லொட்டு லொசுக்கு இது பண்ணி இதை தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு 7 நாள் எப்படி ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த 7 நாள் இந்த மாதிரி தருவாங்க. அதாவது கீழே இருக்கிற மிஷினில் கம்ப்ளீட் பண்ணால் மேலே இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் தந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்று, இந்த கன்று ஃப்ரீ தான். பட் இந்த கேரக்டர்லாம் நம்மளுக்கு இருக்குது. கடைசி இருக்கிற கேரக்டர் மட்டும் ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃப்ரேமில் தர்றாங்க, அதாவது உங்கள் அவதாரோட ஃப்ரேம் உள்ளே தர்றாங்க. ஓகே, இன்னொரு ஈவெண்ட் இருக்குது, அதாவது டாப் அப் ஈவெண்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே ஆனவனும் போய்கிட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே தான் நினைக்கிறேன். ஆமாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட டாப்அப் பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இந்த இப்போ டெய்லி சிங்கிங், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதே ஒரு 7 நாளைக்கு டைமண்டு அந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வைப்பாங்க. அந்த பன்னிக்குட்டி இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் வைப்பாங்க காஷ். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த இது பார்த்துக்கலாம். ஓகே அடுத்த இது பார்த்தீங்கன்னா சீசன் பாஸ், இந்த அலர்ட் பாஸ் தான். இதுக்கு முந்தின வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த அலர்ட் பாஸ் பற்றி, பார்க்கணும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே இதெல்லாம் இது டாப்அப் தான். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப் இது மாதிரி இருக்குது, அதாவது நம்ம டாப்அப் இது இந்த ஒரு டோக்கன் டாப்அப் பண்ணால் இந்த இதில் தான் நீங்கள் டாப்அப் பண்ணவே வேண்டும். ஓகே இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கடைசி இது இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் இது இருக்குது, அந்த இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இதை மாதிரி பண்ணால் உங்களுக்கு டைமண்டு காசு அந்த பேஜு. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸ் இது வந்தால் உங்களுக்கு 20 அந்த பிங்க் கலர் டோக்கன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டாப்அப் பண்ணி இந்த டோக்கன் அது வந்து ஏதாச்சும் ஒரு 10-20 டோக்கன் தருவாங்க. ஓகே காஸ் நம்ம வீடியோ ஏற்கனவே ரொம்ப நேரம் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே பார்த்தோம்னா டைம் ரொம்பவே போயிடும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு ப்ளே பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கார்ட்டூன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள்.